பீஸா ஒன்று அவங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறோம். இஃப்தாருக்கு அதுக்கு வந்து நாங்கள் 2 கப் கோதுமை மாவு எடுத்துக்கிறோம். அதுக்கு 1/4 ஸ்பூன் சால்ட், 1 டேபிள் ஸ்பூன் சுகர், சின்ன ஸ்பூனால் 2 கரண்டி ஈஸ்ட், கை சூட்டளவு ஓம் வாட்டர் எடுத்துக்கிறோம். அதுக்கு வந்து சால்ட்டை சேர்த்துக்கோங்க. சுகரையும் சேர்த்துக்கோங்க. அதோட டேஸ்டை சேர்த்து நல்லா எட்டி காடுங்க. அஞ்சு நிமிஷம் மூடி வச்சோம். அதோட 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 2 கடி கலவையை சேர்த்து நல்லா டோவை பிணைஞ்சி வச்சுக்கொள்வோம். இப்போ ரெஸ்ட் பண்ணி வைங்க. நாங்கள் பீஸாவுக்கு சேர்த்துக்கொள்ள போகிறோம். இதில் இறைச்சி எடுத்துக்கிறோம், ஆக்கின இறைச்சி தான். அதில் 250 கிராம் மஷ்ரூம் எடுத்துக்கிறோம், கேப்சிகம், டொமேட்டோ அண்ட் ஆனியன் அண்ட் சீஸ். வந்திக்குது.